ஓம் நமோ நாராயணாய இதுவரை எழுநூற்றி மூன்று நாமங்களுக்கான பாராயணம் நடந்தது இன்று எழுநூற்றி நான்கிலிருந்து ஆரம்பம் சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூதி சத்பராண சூரசேனோயது சிரேஷ்ட சந்நிவாச சுயாமுனக அடியவர்களின் கதியாக இருந்து ரட்சிப்பவர் கிருஷ்ணராக அவதரித்து பல திவ்யமான லீலைகளை செய்தவர் சத்கிருதி உலகில் சாதுக்கள் வாழ காரணமாக இருப்பவர் சகல சம்பத்துக்களுக்கும் செல்வமாக இருக்கிறார் சத்துக்களுக்கு சத் பூதி சத்பாராயண சத்துக்களுக்கு புகலிடமாக இருக்கிறார் சூரசேனோ யாதவர்களை தனக்கு சேனையாக கொண்டவர் சிரேஷ்ட யாதவ குலத்திலே சிறப்பானவராக இருக்கிறார் சன்னிவாச சத்துக்களுக்கு ஓய்வெடுக்கும் இருப்பிடமாக இருக்கிறார் சுயா முனக சுயாமுனக யமுனையாற்றிலே பல லீலைகளை செய்தவர் பூதா வாசோ வாசுதேவ சர்வாசு நிலையோ நலக தர்ப திருப்தோ துர்தரோ அபராஜித ஜீவராசிகள் அனைத்தும் அவரை இருப்பிடமாக கொண்டிருக்கின்றனர் வசுதேவ புத்தராக அவதரித்த வியூக வாசுதேவர் சர்வாசி நிலையோ நலக நிலையோ எல்லா உயிர்களுக்கும் பிராணனாக இருப்பிடமாக அவரே இருக்கிற நிலைத்து ஆனால் சர்வாசி நிலையோ நலக அடியவர்களுக்கு பலன் கொடுப்பதில் திருப்தி அடையாதவர் எடுக்க எடுக்க குறையாமல் கொடுக்க கொடுக்க திருப்தியே அடையாதவர் இந்திராதி தேவர்களின் கர்வத்தை அடக்கியவர் எதுகுலத்திற்கு பல பெருமைகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு சிரேஷ்டத்தை கொடுத்தவர் அதிருப்தோ எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் கர்வமே இல்லாதவர் துர்தரோ அபராஜித கிருஷ்ண லீலைகளிலே கையில் பிடிக்க முடியாத சேட்டைகளை செய்தவர் யாராலும் ஜெயிக்க முடியாதவர் அபராஜித பாண்டவர்களுக்கு தோல்வி இல்லாதபடி செய்தவர் விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி அமூர்த்திமான் அநேகமூர்த்தி அவியக்த சதமூர்த்தி சதாநனக உலகத்திலே உள்ள எல்லாம் அவருக்கு சரீரமாக இருக்கிறது மகாமூர்த்தி உலகங்கள் அனைத்தும் அவர் திருமேனியிலே ஒரு சிறு மூலையிலே ஒட்டி கொண்டிருக்கும்படி விஸ்வரூபம் கொண்டவர் தீப்தமூர்த்தி ஒளிரும் எல்லாம் அவரிடமிருந்து பெறுவது போல மிக பிரகாசமான ஒளி ஸ்வரூபமாக இருக்கிறார் ரமூர்த்திமான சூக்மமானவைகள் அனைத்தும் தனது திருமேனியாக கொண்டவர் அநேக மூர்த்தி ரவியக்த சதமூர்த்தி சதானனகம் பர வியூக விபவ என்று பல ரூபங்களை கொண்டவர் எளிதில் காண முடியாதவர் நூற்றுக்கணக்கான ரூபங்களாக அவரே இருக்கிறார் நூற்றுக்கணக்கான திருமுகங்களை கொண்டவர் ஏகநேக ஏகனைக்க சவகக்கிம்யத் தத் லோக பந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவர் சலகம் ஏக தனி ஒருவர் தனி பெருமை கொண்டவர் நைக அவரே பலமாகவும் பலவாகவும் இருக்கிறார் பலவாகவும் பலமானவராகவும் இருக்கிறார் ச அவர் என்கிற பரபிரம்மம் வ வசிப்பவராக அவர் க பிரகாசிப்பவராக அவர் கிம் எது என்று தகுந்தவர் யத் தத் பக்தர்களை ரட்சிக்க முயற்சிப்பவர் பக்தர்களுக்கு ஞானத்தை விடு விடுபவர் ஏகநேக சவகக்கியம் எத்த பதமனுத்தமம் அடைய முடியாத அடையக்கூடிய அதற்கு மேல் ஒன்றும் இல்லாத மேன்மை பொருந்தியவராக இருக்கிறார் லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவச் உலகத்தார் அனைவருக்கும் உறவானவர் லோகபந்துர் லோகநாதோ உலகத்தார் அனைவருக்கும் சுவாமி மாதவோ மா என்ற திருமகளுக்கு பதி பக்தவத் சொல பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவர் சுவர்ணவர் நோ ஹேமாங்கோ வராங்க வீரஹா வீரகாபிஷம சூன்யோ கிருதாசீர சல சலக பொன் போன்ற பளியர் என்று மின்னுகின்ற நிறத்தை கொண்டவர் பொன் போல மேன்மையான மேனியை கொண்டவர் வராங்க சந்தனாங்கிதி உபனிஷத்துகள் சொல்லுபடியும் உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டபடியும் தேவகியின் விருப்பப்பட்டபடியும் திவ்ய மங்கள அங்கங்களோடு கண்ணனாக அவதரித்தவர் திவ்ய ஆபரணங்களை அணிந்தவர் வராங்க சந்தனாங்கதி விஷம சூன்யோ அசுரர்களை அடியோடு களைபவர் பக்தர்களிடம் நேர்மையாகவும் பகைவர்களிடம் பயங்கரமாகவும் செயல்படுபவர் எந்த தோஷமும் இல்லாதவர் சுத்த சத்வமயர்

மானம் இல்லாது இருப்பவர் எந்த நிலைக்கும் கீழே இறங்குபவர் அதுதான் அதில் முக்கியம் கர்வமே இல்லாமல் தணிந்து செல்பவர் பக்தர்களிடத்தில் மானதோ தன் பக்தர்களுக்கு மானத்தை கொடுப்பவர் மான்யோ பக்தர்களிடம் மிகுந்த பரிவு கொண்டவர் லோக சுவாமி உலகத்தை தனது சொத்தாக கொண்டவர் திரிலோக கிருத் உலகம் மூன்றையும் தாங்குபவர் திரிலோக திருக் சுமேதா மேதஜோ தன்ய சத்தியமேதா நல்ல எண்ணமுடையவர் யஜ்யம் மூலமாக வேண்டுபவர்களுக்கு பிள்ளையாக பிறப்பவர் தன்ய சத்யமேதா தன் பிறப்பை தனமாக தன் பெற்றவர்களுக்கு கொடுப்பவர் கிருஷ்ணாவதாரத்தில் மனதிலும் பேச்சிலும் செயலிலும் தன் கோபர்களிடம் உண்மையான எண்ணத்தோடு செயல்பட்டவர் தராதரக கோவர்தனகிரியை தாங்கியவர் தேஜோ விருக்ஷோ இததர சர்வசத் பிரகிரஹோ நிக்ரஹோ வியக்ரோ நைக்கஷ்ருங்கோ கதாக்கிரக கிரஜ தேஜோ விருஷோ தன் தேஜஸை மழை போல தன் பக்தர்கள் மீது பொழிகிறார் துவிதர மனிதர்களால் செய்ய முடியாத சக்தியை கொண்டவர் சர்வசாம்வர எல்லா விதமான ஆயுதங்களையும் தரித்து சிறந்தவராக இருக்கிறார் பிரக்ரஹோ நிக்ரஹோ வியக்ரோ பக்தர்களை தன் சொற்படி நடத்துபவர் எதிரிகளை அழிப்பவர் எதிரிகளை அழிப்பதில் பரபரப்பு கொண்டவர் குயிக் நைக்கஸ்ருங்ரோ கதாகிரஜக எதிரிகளை அழிப்பதில் பல உபாயங்களை மேற்கொள்ளுபவர் கண்ணன் வசுதேவரின் பத்தினிமார்கள் உறுதியான சுனாமைக்கு பிறந்த சுதன் என்பவருக்கு அண்ணன் சதுர்மூர்த்தி சதுர்பாகு சதுர்வியுக சதுர் சதுராத்மா சதுர்பாவ சதுர்வேக விதேக விதேக விதேகபாத் சதுர்மூர்த்தி பலராமன் வாசுதேவன் பிரத்யம்னன் அனிருத்தன் என்று நான்கு மூர்த்திகளாக அவதரித்தவர் சதுர்பாகு நான்கு திருத்தோள்கள் படைத்தவர் சதுர்வியூக ஆறு கல்யாண குணங்கள் வாசுதேவராகவும் ஞான பல குணங்களோடு சங்கர்ஷணன் என்ற பலராமனாகவும் ஐஸ்வர்ய வீரிய குணங்களோடு பிரத்யுமனாகவும் சக்தி தேஜஸ் குணங்களோடு அனிருத்தராகவும் அவதரித்தவர் சதுர் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பலன்களாக இருக்கிறார் சதுராத்மா விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்வுறக்கம் சமாதி என்கிற நான்கு ஆத்ம நிலைகளாக அவர் இருக்கிறார் சதுர் பாவ சதுர்வேத விவேகபாத் படைத்தல் காத்தல் அழித்தல் நெறிவழங்குதல் என்ற நான்கு செய்கைகளை செய்கிறார் நான்கு வேதங்களை அறிந்தவர்களுக்கு ஞானமும் அவரே தன்னில் நான்கில் ஒரு பகுதியாக ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் செய்தவர் மூன்று பங்கு பரமபதத்தில் எப்போதும் இருக்கும் சமாவர்த்தோ நிவிர்தாத்மா துர்ஜயோ துரதிக்கிரமஹ துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிகா சமாவர்த்தோ நிவிர்தாத்மா எல்லா காலத்திலும் மீண்டும் மீண்டும் அவதரிக்கிறார் உலகத்தை படைத்து அதில் அவர்தரித்து கொண்டிருந்தாலும் அதன் மீது மனதை விலக்கி பற்றில்லாமல் இருப்பவர் துர்ஜயோ துரதிக்கரமக ஜெயிக்க முடியாதவர் சரணடைய அவர் திருவிழைகளை தாண்டி வேறு கதியில்லாத மேன்மை கொண்டவர் துர்லபோ துர்கமோ துர்கோ மனத வருடத்தின் நிலை பெறாமல் இருந்தால் அவரை அடைவது கடினம் பிரகாசமான தேஜசோடு அவர் இருப்பதால் நெருங்கி பார்ப்பதற்கு கூட கடினமானவர் கர்மஞான யோகங்களிலே செல்லாமல் மனம் அவிஜியிலே போது அவரிடத்திலே பிரவேசிக்க முடியாதவராக இருக்கிறார் துராவாசோ துராரிகா நாம் எளிதில் அடைய முடியாத வெகு தூரத்திலே வசிப்பவர் விரோதிகளை பல உபாயங்களை கொண்டு அழிப்பவர் சுபாங்கோ லோகசாரங்க சுதந்து சந்து வர்தனக அசுரர்கள் மதிமையங்கு அழகு அங்கங்கள் படைத்தவர் லோகசாரங்க தர்மபாதையிலே விலகி செல்பவர்களை அழிக்க உலகாயத இன்பங்களிலே அவரை செலுத்துபவர் சுதந்து வசீகர பேச்சு என்கிற வலையினாலே அசுரர்களை சிக்க வைப்பவர் சந்து அசுரர்களுக்கு பாப காரியங்களிலே ருசியை உண்டாக்கி சம்சார வலையிலே சிக்குவதை இன்னும் அதிகப்படுத்துகிறார் இந்திர கர்மா இந்திரனுக்கு அனுகூலமான காரியங்களை செய்வர் மகா கர்மா மகத்தான காரியங்களை செய்பவர் கிருதகர்மா அசுரர்களை கவர அவர்கள் வழியிலேயே சொல்பவர் கிருதாகமக அசுரர்களை அழிக்க அவர் விரும்பும்படியான ஆகமங்களை உண்டாக்குபவர் உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னலாபுலோச்சனகோவாஜ வாஜசனி ஸ்ரீங்கி ஜெயந்த சர்வ விஜயி மோட்சத்தை உபதேசிப்பவராகவும் சம்சாரத்தை கடந்தவராகவும் உயர்ந்து நிற்பவர் சுந்தர சுந்தோ அசுரர்களை கவரும் அழகு கொண்டவர் தன் வடிவழகினாலே அவர் மனதை சுட்டு உருவாக்குகிறார் ரத்னம் போன்ற அழகிய நாபியை கொண்டவர் ரத்னநாப சுலோச்சன அழகிய கண்களை கொண்டவர் எல்லோராலும் துதிக்கப்படுபவர் வாஜசனி உணவு உண்ணுவதில் ருச்சியை உண்டாக்குபவர் ஸ்ருங்கி மயில்பீலி பீலி ஒரு கும்பை போல பிடித்திருப்பவர் ஜெயந்தக பக்தர்களை ஜெயித்தவர் சர்வ விஜயி அறிவாளிகளையும் ஜெயித்தவர் என்று சொல்லி இன்றைய தினம் எண்ணூற்றி ஐந்து நாமங்களுக்கான பாராயணம் தொடர்ந்தது இனி நாளை சுவர்ணபிந்த அக்ஷோபிய சர்வவாகீஸ்வர என்று மீண்டும் எண்ணூற்றி ஆறிலிருந்து தொடங்குவோம்